ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் ஜீசஸ். ஒரு ஒரு நாளும் இயேசுவை பற்றி நம்ம ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டு வருகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த ஆக்ட்ஸ் புக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள், இந்த முதல் நான்கு சுவிசேஷங்கள் மத்தியும் மார்க்கும் லூக்கா யோவான் முடிஞ்ச உடனே தொடங்குகிற ஒரு புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள். இயேசு கிறிஸ்து மரித்து போயிட்டு திரும்ப மூன்றாம் நாள் உயிரோடு கூட இருந்து கிட்டத்தட்ட 40 நாட்கள் வந்து அப்போஸ்தலர்களுக்கு பிரத்யட்சமாக தரிசனமாகி அநேக காரியங்களை குறித்து விவரித்து சொல்லுவார். ஏன்னா இந்த புக்கில் தான் பரிசுத்த ஆவியானோருடைய ஒரு என்ட்ரன்ஸை நம்ம பார்க்குறோம். பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது மேல்வெட்டாரியில் 120க்கும் அதிகமான அப்போஸ்தலர்கள் கூடியிருந்தார்கள். அவர்கள் மீது அக்னிமயமான நாவுகளை கொண்டு பரிசுத்தாவியானவர் இறங்கி வருவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர்கள் வந்து பவுல் எழுதியிருப்பார், ஏன்னா அவர் அப்போஸ்தலன் அப்படின்ற மாதிரியான கணக்கு வச்சுட்டு பவுல் தான் இதை எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அப்போஸ்தலருடைய நடுபடிகள் அந்த புத்தகத்தை எழுதினது வந்து லூக்கா. ஸோ லூக்கா வந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் சொல்கிறேன்னா, அந்த லூக் சுவிசேஷத்தையும் லூக்கா தான் எழுதினாரு, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளும் லூக்கா தான் எழுதினாரு. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், லூக்கா வந்து ஒரு மருத்துவராகவே இருந்திருக்கிறாரு. இது வந்து கொலோசேயர் 4:14 நம்ம வாசிக்கலாம். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இங்கே தான் பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும். ஸோ அப்போ வந்து லூக் வந்து ஃபிசிஷியனாகவும் இருந்திருக்கிறாரு. ஆதி திருச்சபை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதையும் நம்ம அப்போஸ்தலர்களை நம்ம வாசிக்கலாம். அனுதினமும் அப்போஸ்தலர் கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி சபைக்குள்ளே சேர்த்து கொள்ளப்பட்டாங்க, முதல் முதலாக அப்போஸ்தலர்கள் வந்து எப்படி உலகமெங்கும் போனாங்க அப்படின்ற மாதிரி சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் நம்ம அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள்லாம் வாசிக்கலாம். ஸோ அந்த புக்கை வாசிங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுதான் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் சுவாரஸ்யமான காரியங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதே போல் தினமும் இயேசுவை பற்றின ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, குட் மார்னிங் ஜீசஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ.